ரகசியமை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமணமான பெண்கள் மெட்டி அணிவது எதனால் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். திருமணமான பெண்கள் தான் மெட்டி அணிய வேண்டும், இது வெறும் சம்பிரதாயம் மட்டும் கிடையாது, அதற்கு பின்னால் தமிழனின் அறிவியலும் இருக்குது. பெண்கள் இரு கால்களிலும் மெட்டி அணிவதால் அவர்களின் மாதவிடாய் சுழற்சி சீரான முறையில் செயல்படும் அப்படின்னு தமிழ் வேதங்களில் தெரிவிக்கப்படுது. மெட்டி அணிவது திருமணமான பெண்களுக்கு கருவுறுத்தலில் நல்ல நோக்கத்தை அளிக்குது. பெருவிரலில் இருந்து இரண்டாவது விரலான நடுவிரலில் ஓடும் நரம்பானது பெண்களின் கர்ப்பப்பையுடன் இணைந்து இதயம் வழியாக செல்லுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. காலின் கீழ்ப்பகுதியில் இதயம் முதல் மூளை நரம்புகள் வரை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் ரொம்பவே நுண்ணிய நரம்பு ஸ்தானம் இருக்கு. பெண்கள் மெட்டியை பெருவிரலில் இருந்து இரண்டாவது விரலில் அணிவதன் மூலம் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் சீராகவும் பாதுகாக்கப்படுது. வெள்ளி ஒரு நல்ல கடத்தி என்பதால் பூமியின் துருவத்தில் இருந்து நிறைய ஆற்றலை உள்வாங்கி உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை பரவ செய்யுது. அந்த காலத்தில் மணமகனுக்கு மெட்டி இருந்ததாக வரலாறுகளில் சொல்லப்படுது. பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் வரலாற்றில் ஆழ்வார் மணமகனாக வந்த ஒருவரிடம் வழிபறி செய்யும் பொருட்டு கால் மெட்டியை கலற்ற முற்பட்ட போது கலற்ற இயலாத போக அப்போ பரந்தாமனாகிய திருமாலை மணமகன் கோலத்தில் வந்ததை ஆழ்வார் அறிஞ்சு கொண்டார். அதனால அந்த காலத்திலேயே ஆண்களும் மெட்டி அணிந்தவர்களே என்பது இதன் மூலம் ரொம்பவே தெளிவாக புரியுது. இப்போ சில இடங்களில் திருமணத்தின் போது ஆண்களுக்கு மெட்டியணியும் பழக்கமும் இருக்குது.